மூன்றாவது சிப்காட்டா நீங்க ஏறக்குறைய 13 கிராமங்கள் உள்ளடக்கக்கூடிய 3200 ஏக்கர் நிலத்தை நில உடைமையாளரிடமிருந்து எடுத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் திட்டமிடுகிறது, நில அளவை செய்கிறது. மக்கள் இங்க மாற போறாங்க, மக்கள் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற இடத்துல நிக்கிறாங்களே, இன்னமும் நீங்க மக்களை நம்புறீங்களா? இல்ல, மக்களை பொறுத்தவரை மக்கள் தான் இல்லை, முதலமைச்சரை பொறுத்தவரை பல ஏவா வேலுக்கள், பல செந்தில் பாலாஜிகள், பல பொன்முடிகள் அவருக்கு தேவைப்படும். கரூர் செந்தில் பாலாஜி, திருவண்ணாமலை வேலு, ரெண்டு பேருமே முதலமைச்சருக்கு தேவைப்படுகிறார்கள். அதனால் விவசாயிகள் போராடுகிற பொழுது விவசாயிகளை குன்ற சட்டத்தில் அடைத்தால் மட்டும்தான் இவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் பிசுபிசுக்க வைக்க முடியும் என்று தமிழக அரசியல் தளத்தில் கள்ளக்குறிச்சி ஒரு மாநிலமாகவும் திருவண்ணாமலை ஒரு மாநிலமாகவும் இயங்குகிறதா, இல்லை இரண்டு மாவட்டங்களும் சேர்த்து ஒரு நாடாக இயங்குகிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்ரீமதி மரண வழக்கு இதுவரை என்னவென்றே அறியாமல் தமிழர்கள் காத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் திருவண்ணாமலையை சுற்றி நடக்கிற சில அபகரிப்புகள், மணல் கடத்தல்கள், பல்வேறு அரசு நலத்திட்டங்களில் ஊழல்கள் என்று பல்வேறு வகையான அன்றாட சம்பவங்கள் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற நேரத்தில் என்னதான் நடக்கிறது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செய்யாது? இல்லை, செய்யாது சிப்காட் இதுதான் இப்போ தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கு. நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு இரண்டு சிப்காட்டுகளுக்கு நிலம் எடுக்கப்பட்டு விட்டது. அந்த நிலத்தில் இன்னும் தொழிற்சாலைகள் முழுமையாக செயல்படவில்லை. மூன்றாவது சிப்காட்டா நீங்கள் ஏறக்குறைய 13 கிராமங்கள் உள்ளடக்கக்கூடிய 3200 ஏக்கர் நிலத்தை நில உடைமையாளரிடமிருந்து எடுத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் திட்டமிடுகிறது, நில அளவை செய்கிறது. 3, 4, 5 தலைமுறை விவசாயம் செய்கிற விவசாய குடும்பத்தை சார்ந்தவன், எங்களுடைய மண் எங்களுடைய அடையாளம், எங்களை மூதாதையர்கள் வாழ்ந்த மண், முப்போக விளைகிற மண், இதை நீர்பிடிப்பு உள்ள மண், இதை நாங்கள் இழக்க மாட்டோம். இது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அருள், இவர் பெங்களூரில் 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு சுகமாக இருக்க வேண்டியவர், இப்போ அவர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்னா, சிப்காட்டு வேண்டாம் என்று சொல்வதற்காகவே குண்டர் சட்டமா? ஆமாம், குண்டர் சட்டம் என்பது கொலை செய்திருக்க வேண்டும், கற்பழிப்பு குற்றவாளிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும், கஞ்சா கடத்தியிருக்க வேண்டும், சாராயம் காட்சியிருக்க வேண்டும், இப்படி வகையான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தான் குண்டாஸ் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்த அன்பு போராட்ட களத்திற்கு வந்ததற்கு பிறகு இது போன்ற குற்றங்கள், அருள் இது போன்ற குற்றங்களுக்காகத்தான் குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. இல்லை, என்ன காரணம்னா, விவசாயிகள் அவருடைய தலைமையில் உண்டு திரளுகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர், நாங்கள் உயிரே போனாலும் எங்களுடைய உயிரானது நிலத்தை தரமாட்டோம், சிப்காட்டுக்கு தரமாட்டோம், தரிசு நிலம் இருக்கு போய் எடுத்துக்க, இல்லைல்ல எனக்கு இதுதான் வேணும். டெல்லி மார்வாடி கார்ப்பரேட்டு நீங்கள் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள், பர்ச்சேஸ் பண்ணிட்டான். முதலமைச்சருக்கு தெரியுதா? முதலமைச்சருடைய கவனத்துக்கே வரலை, முதலமைச்சர் சொல்றாரு. அதனால தான் 2வது நாள் 3வது நாள் வேல்முருகன் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போன பிறகு அதை வாபஸ் வாங்குகிறார். அப்போ முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலையா, இல்லை கார்ப்பரேட் மாறுவாடிகளுடைய கட்டுப்பாட்டிலையா, ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் நம்ம அப்படியே பின்னோக்கி போவோம். அதிமுக ஆட்சியில் 13 போராட்டத்தினுடைய முன்கள பணியாளர்கள் அருகில் இருந்தே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதிமுகவுக்கு ஒரு ஸ்டெர்லைட்டு, திமுகவுக்கு ஒரு சிப்காட், ஆட்சி நீங்கள் முடிய போகுது. ஏன்னா
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தினுடைய 13 பேர் உடைய உயிர்தான் அண்ணாதிமுக ஆட்சி மாற்றம். நீங்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் ஒரு 5 மாவட்டங்களில் அண்ணாதிமுக காணாமையே போச்சு. இப்போ திமுக தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இப்படி ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் 5 மாவட்டங்களில் திமுகவினுடைய விலாசம் தேட வேண்டி வரும். இதை நான் எங்கே பார்த்தேன்னா, நீங்கள் 7 விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு 7 பேரும் ஒருவர் திருநெல்வேலி ஜெயிலுக்கு, செய்யாறு எங்கே இருக்குது, திருவண்ணாமலை எங்கே இருக்குது, வேலூர்லேயும் ஜெயில் இருக்குது, பிரபலமான ஜெயில். எங்கூட்டி போடுறாங்க, திருநெல்வேலியில் ஒருத்தர், மதுரையில் ஒருத்தர். நீங்கள் கார்பரேட் ஆணையிடுறா, முதலமைச்சர் அலுவலக அதிகாரி செய்கிறா. 1995 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 14 அதிகாலை 3 அளவில் 48 விடுதலை புலிகள் சுரங்கம் தோண்டி தப்பித்த நிகழ்ச்சி வேலூர் சிறையிலே நடந்தது. அந்த மாதிரி இதுக தப்பிச்சு போயிடுவாங்களோ நினச்சி தான் அரசாங்கம் திருநெல்வேலிக்கு மாற்றிருக்கு. அப்பா அப்பாவி விவசாயி, அப்பாவி விவசாயி, 7 பேர் குடும்பமும் வேலூர்லேருந்து அப்போ அடிக்கடி பார்த்துரும். அதனால் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளி போடுறாங்க. அப்போது இந்த கட்டளை இட்டது யார்? டெல்லியில் உட்காந்து ஒரு கார்பரேட் மார்வாடி கட்டளை இடுறான், 3500 ஏக்கர் நாங்கள் எடுத்து கொடுங்குறான். ஏவா வேலு இதுக்கு உடந்தை. ஏவா வேலு அந்த தொகுதியில் டெபாசிட் வாங்கக்கூடாது. நீங்கள் வள்ளுவர் கொடுத்த விவசாயிகள் பூரா ஆர்ப்பாட்டம் போராட்டம். 5000 காசு கொடுத்தா ஏவா வேலுக்கு ஓட்டு போடுவதற்கு ஆட்கள் இருக்குது, என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை, இனி விழிப்புணர்வாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வருத்தம். மக்கள் எங்கே மாற போகிறாங்க? மக்கள் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற இடத்துல நிற்கிறாங்களே, இன்னமும் நீங்கள் மக்களை நம்புறீங்களா? இல்லை, மக்களை பொறுத்தவரை மக்கள் தான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமும் மக்களை நம்ம குறை சொல்லிவிட முடியாது. அப்பாவிகள் பாவம், அவனுக்கு திரைப்பட போதை ஊட்டப்பட்டிருக்கு, டாஸ்மார்க்கு போதை ஊட்டப்பட்டிருக்கு, சின்னத்திரை போதை ஊட்டப்பட்டிருக்கு, இப்படி பல போதைகள் இருக்காங்க. அவனை மீட்டெடுப்பதற்கான தலைவனே தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை முழுவதுமாக விலக்கி வாங்கிவிட்டதாகவே செய்திகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இதெல்லாம் செல்கிறதா இல்லையா? முதலமைச்சர் ஏன் இதுவரை மௌனமாக இருக்கிறார்? இல்லை, முதலமைச்சரை பொறுத்தவரை பல ஏவா வேலுக்கள், பல செந்தில் பாலாஜிகள், பல பொன்முடிகள் அவருக்கு தேவைப்படும். ஏன்? ஆட்சி நடத்துவதற்கு. பேரரசருக்கு குறுநில மன்னர்கள் தேவைப்படுவதைப் போல, சிற்றரசர்கள் தேவைப்படுவது போல, பேரரசர்களுக்கு. இவர்களெல்லாம் சிற்றரசர்கள். பேரரசர் நீங்கள் மு.க. ஸ்டாலின், அவர் சென்னையில் இருக்க, சென்னையிலிருந்து தமிழ்நாட்டை ஆட்சி பரிபாலனம் நடத்துகிறார். சிற்றரசர்கள் அவர் கப்பம் செலுத்துகிறாங்க. குறுநில மன்னர்கள் அவருக்கு கப்பம் செலுத்துகிறாங்க. அப்போது ஏவா வேலுமா, ஏவா வேலு திருவண்ணாமலை சிற்றரசர். இப்போ திருவண்ணாமலையில் ஆர்டிரைடு இப்போ அண்மையில் இறங்கினாங்க, என்ன தான் கைப்பற்றினா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏவாவில் அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. என்ன வந்து பார்த்தாங்க போனாங்க ஒன்றுங்க நான் இல்லைன்ட்டாங்க. இப்போ என்ன தான் ஆர்டிரைடு உண்மையிலே விளம்பரத்திற்காக நடக்கிறதா, இல்லை ஏவாவேலு போன்றவர்கள் வந்து குற்றவாளிகள் இல்லாதவர்களை குற்றவாளிகளாக காட்டுகிறதா? இல்லை, இப்போது எனக்கு இடி மேலேயும் ஐடி மேலேயும் இடிக்கு ஒரு இடி தேவைப்படுகிறது. அதுதான் உண்மை. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து 3 நெருங்க போகுது. 3 இந்த இடியும் ஐடியும் கும்பகர்ண தூக்கத்திலே இருந்தீங்க. 3 ஊழலே நடக்கலையா? 3 மணலே திருடலையா? 3 பாட்டலுக்கு 10 வாங்கி சாராய பாக்கெட் நடத்தலையா? ஜி ஸ்கொயர் கொள்ளையடிக்கலையா? ஆன்லைன் லாட்டரி கொள்ளையடிக்கலையா? யார் கொள்ளையடிச்சா? ஆன்லைன் லாட்டரி மார்ட்டின் நடத்துகிறாரு. மார்ட்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டி சபரீஸ்வரனுடைய நீங்கள் கூட்டாளி ரெட்டி. அப்போது இவர்கள் தான் முடிவு செய்வது தமிழக அரசாங்கத்தை. அர்ஜுன் ரெட்டியும் சபரீஸ்வரனும் ஐரோப்பா நாடுகள் சுற்றுப்பயணத்துக்கள் இருக்கான். இவர் பிரபலமான கோடீஸ்வர குடும்பத்தினுடைய மருமகன், பழைய ஜிம்பாடி ஜிம் நடத்திட்டு இருந்தவர். மார்ட்டின் மகன் அங்கே ஜிம்முக்கு போது பார்த்தாரு, 5,00,000 மொத்தமாக வருதியா கட்டுறா தாலிய. அதே போல் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, உதயநிதியுடைய சகோதரி, பார்த்தாரு, 5,00,000 மொத்தமாக நம்ம கிடச்சிருச்சியா கட்டுறா தாலிய. அர்ஜுன் ரெட்டியும்
கால் தாலியை கட்டுறாரு. சாதாரண ஒரு குடும்பத்தில் அதாவது ஜிம் மாஸ் ஜிம் ட்ரைனர், ஜிம்மில் வேலை செய்கிற ஒரு ட்ரைனர் அர்ஜுன் ரெட்டி. அதே போல் அவர் ஒரு வங்கி அதிகாரியினுடைய மகன் யார், சபரீஷ். சபரீஷன் பள்ளி தோழன் உதயநிதிக்கு. அப்போ ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு அரசை நடத்துகிறார்கள். ஆன்லைன் லாட்டரியில் மார்ட்டின் பல லட்சம் கோடி வச்சுருக்கார். எவனுக்கு வரி கட்டுறதில்லை, எவனுக்கு லாட்டரி அவரே அடி அவரே அடித்து அவரே விற்றுக்கிறார். ஒரே நம்பரில் நாலு பேருக்கு எப்படியா பிரைஸ் சொல்லுது? அப்போது ஒரே நம்பரில் 4 கோடி லாட்டரி அடிக்கப்படுது. இதெல்லாம் இடி போகாது, ஐடி போகாது. ஏழை தேர்தல் வந்தால் இடி கிளம்பி வரும், எதுக்கு ஓட்டு போடுறதுக்கா? தேர்தல் வருகிற பொழுது பிஜேபிக்கு பழி வாங்குவதற்கு எதிர்கட்சியை ஏவி விடக்கூடிய ஒரு துறை தான் இடியும் ஐடியும். அப்போது இடி ஐடியும் ஏவா வேலுக்கு வேலு வீட்டுக்கு போகும்போது ஏவா வேலு எல்லா சொத்தையும் பக்கத்து பக்கத்து ஊரில் கொடுத்து வச்சுருவார். அப்படி பல சொத்துக்கள் இருக்கிற போது மீனா ஜெயக்குமாருக்கும் நிறைய சொத்துக்கள் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்திகள். அதாவது ஜெயக்குமார் வந்து ஏவா வேலுடைய பாலிய நண்பன். ஒரு கோயம்புத்தூர் போய் மீனாவை கல்யாணம் பண்ணிட்டு கோயம்புத்தூர் செட்டில் ஆகிறாரு. இவர் பிடபிள்யூ அமைச்சரான பிறகு, ஐவிஎஸ் அமைச்சரான பிறகு, ஏன்னா அந்த துறையில் தான் ஆயிரங்கள் கோடிகளில் கான்ட்ராக்ட். அப்போ பழைய நட்பில் ஜெயக்குமாரும் மீனாவும் போய் ஏவா வேலுவை பார்க்குறாங்க. இந்த நட்பு தொடர்கிறது. தொடர் திமுக கட்சியில் மீனா ஜெயக்குமார் கோவை மேயராக வருவதற்கு முயற்சி பண்ணுகிறார். ஏவா வேலுடைய ஆசீர்வாதம் இருக்குது. புதுசாக செந்தில் பாலாஜி முளைச்சிட்டார் கோயம்புத்தூரில். வேலுமணிக்கு எதிராக நீங்கள் ஒரு கொங்கு வேளாளர் நிறுத்தணும். முதலமைச்சர் ஸ்டாலின் யார் நிறுத்துகிறாரு? செந்தில் பாலாஜியை. செந்தில் பாலாஜி வருகிற போது மீனா ஜெயக்குமார் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியல. செந்தில் பாலாஜி மீனா ஜெயக்குமாருக்கும் சண்டை. கட்சி விட்டு நீக்கிறார். கட்சி விட்டு நீக்கிறேன்னா ஜெயக்குமார் யார்? ஜெயக்குமார் மீனாவுடைய கணவர் ஜெயக்குமார், ஏவா வேருடைய பையன். ரெண்டு பேரும் கோயம்புத்தூரில் அலுவலகம் திறந்து கோயம்புத்தூர் அதாவது தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்களில் யாருக்கு ஹைவேஸில் கான்ட்ராக்ட் வேணும், யாருக்கு பிடு ஜெயக்குமார் அதாவது மீனா ஜெயக்குமார் மீனா ஏவா வேலு பையன் ரெண்டு பேரை நீங்கள் இப்போ 10% கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா ரோடு போடாமையே இப்போ பில்லு பாஸ் ஆகும், குடம் வெட்டாமையே பில்லு பாஸ் ஆகும், ஏரி தூர்வாராமையே பாஸ் ஆகும், வாய்க்கால் வாய்க்கால் வெட்டாமையே பில்லு பாஸ் ஆகும். இதுக்கு தான் கோயம்புத்தூர் அலுவலகம் போட்டு ஏவா வேலு பையனும் ஜெயக்குமார் பிராக்கெட்டு மீனா ரெண்டு பேரும் அங்கே மக்கள் காசை கொள்ளையடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி அதிகாரத்தில் இருந்த பொழுது மீனா ஜெயக்குமாரை அடிப்படை உருக்களத்தை உறுப்பினர் தூக்கி வீசினார். இப்போ அவர் வேறு பிளாக் வந்து இப்போ கணையத்தில் கல், கிட்னியில் லொல், இப்படி எங்கே படுத்திருக்காரு? எப்படியாவது ஆஸ்பத்திரியிலேருந்து சிறைக்கு திரும்பாமல் வீட்டுக்கு போனான்னு பார்க்குறாரு. ஜெயிலுக்கு போனாலும் ஆஸ்பத்திரி, வெளியில் வந்தாலும் ஆஸ்பத்திரி. 150 நாள் ஆகிப்போச்சு. இப்போ 6 மாதம் 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் ஓடிட்டுருக்காரு. கணையத்தில் கல் எல விட்டுருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் கல்லே கணையமாக மாறினா விட மாட்டான் சுப்ரீம் கோர்ட். என்ன காரணம்? எல்லாம் அரசியல் தான், எல்லாம் அரசியல் தான். அப்போ மீனா ஜெயக்குமார் கட்சி விட்டுக்கலாம். அதே மீனா ஜெயக்குமார் அரவக்குறிச்சி தேர்தல் பொறுப்பாளராக அந்தமா வந்துருச்சு. இப்போ சிங்கத்தினுடைய கோட்டைக்குள்ள கரூர் தொகுதிக்குள்ள மீனா ஜெயக்குமார் அதிகாரத்துக்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ரெண்டு கல் வந்துருச்சு கணையத்தில். யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் முதல்ல இதயத்தில் அடைப்பு இருந்து அதை எடுத்தாச்சு. இப்போ கணையத்தில் கல் வந்து, கிட்னியில் கல் வந்து, இப்போது அரவக்குறிச்சி பக்கம் கரூர் பக்கம் பல கல்லுகள் வந்துருச்சு, பல பிரமிடுகள் வந்துருச்சு, பல மலைகள் வந்துருச்சு. இப்போ அதை நினச்சி நினச்சி மனநோயாளியாக போயிட்டுருக்காரு செந்தில் பாலாஜி. அப்போது கரூர் செந்தில் பாலாஜி, திருவண்ணாமலை வேலு ரெண்டு பேருமே முதலமைச்சருக்கு தேவைப்படுகிறார்கள். அதனால் விவசாயிகள் போராடுகிற பொழுது விவசாயிகளை குன்ற சட்டத்தில் அடைத்தால் மட்டும்தான் இவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் பிசுபிசுக்க வைக்க முடியும் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மார்வாடி முடிவு செய்கிறாரு. முதலமைச்சர் அலுவலக அதுவாத அதிகாரிகள்
சில நேர் கொண்டு செஞ்சு முடிக்கிறான். மானாவாரி நிலங்கள் பல ஏக்கர் கணக்கில் அங்க இருக்கு. ஆனால் ஏன் வந்து பட்டா நிலங்களை வந்து கையகப்படுத்துகிறார், என்ன இதற்கு பின்னணியில் என்ன ஒளிஞ்சிருக்கு? நீங்க நல்ல கேள்வி. அதாவது நீங்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 99 வருஷம் லீஸுக்கு ஏக்கரா 5000 ரூபாய்க்கு 1000 ஏக்கராக கொடுக்கப்பட்டது நோக்கியா கம்பெனிக்கு. நோக்கியா கம்பெனி 1000 தொழிலாளிகள் எடுத்து நீங்கள் செல்போன் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்தில் மூடிட்டு கிளம்பிட்டான். உற்பத்தி அதாவது சேல் டேக்ஸ் வரி 1000 கோடி ரூபா கட்டணும், கட்டல. தொழிலாளிகளுக்கு பிஎஃப் கொடுக்கணும், கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. கிளம்பி கம்பெனி மூடிட்டு போயிட்டான். தொழிலாளி பூரா போராடி பார்த்தா ஒன்றும் நடக்கல. என்ன பண்ணான்னா, அரசு கொடுத்த நிலத்தை ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு 1000 கோடிக்கு விற்றுட்டு போயிட்டான். ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. என்ன ஏன் கார்பரேட் போட்டு ஒப்பந்தம் அப்படி 99 வருஷம் வரைக்கும் நிலம் எனக்கு தான் சொந்தம். எம்ஐயில் யார் சைன் பண்ணியிருக்கா? முதலமைச்சர் அன்னைக்கு அன்றைய முதலமைச்சர் கைது போட்டிருக்கார். அப்போ என்ன பண்ண முடியும்? நிலம் முழுக்க யார் கட்டுப்பாட்டு போயிடுச்சு? நோக்கியா போயிடுச்சு. நோக்கியா கம்பெனி மூடிட்டு 1000 கோடி ரூபா ஜிஎஸ்டி வரிப்பாக்கி சேல்ஸ் டேக்ஸ் அதையும் கட்டலை. நிலமும் பல மடங்கு உயர்ந்துருச்சு. மொத்தமாக காசை வாங்கிட்டு கம்பெனி நீட்டிட்டான். இதே போன்று தான் சிப்காட். எங்கே செய்யார் சிப்காட்டுக்கு பின்னணியில் உள்ள அரசியல்? மதுரை, மதுரை போனவங்களுக்கு தெரியும், மதுரை மத்தியில் 1000 ஏக்கரா மதுரா கோட்ஸ் மில், மதுரா கோட்ஸு மில்லு. இந்த மதுரா கோட்ஸ் மில்லு இப்போது ரியல் எஸ்டேட்டு கைக்கு போய் 1000 கோடி ரூபாய்க்கு அது வந்து வீட்டு முனைகளாக பிரிக்கப்பட்டது. அங்கே வேலை பார்த்த 1000 கணக்கான தொழிலாளிக்கு எந்த விதமான ஈட்டுறுதியும் கொடுக்கல, ஓய்வூதியும் கொடுக்கல. அப்போ ராஜன் செல்லப்பா, ஜெயலலிதா, சசிகலா ரெண்டு பேரும் மதுரா கோர்ட்ஸ் வைத்திருந்த வரி பாக்கியை தள்ளுபடி பண்ணுறான். சில கோடிகளை வாங்கிட்டு அதிகாரி சிசல் அதிகாரியை போட்டு இப்போ அந்த நிலம் வீட்டு முனைகளாக பிரிக்கப்பட்டு 1000 கோடிக்கு விற்கப்பட்டுரு. எனக்கு தெரிஞ்சு பல்லடம் கணேசன் என்பவர் அந்த நிலத்தை கால்வாசி 2000 கோடிக்கு வாங்கியிருக்கார். அப்போ என்ன மீதி நிலம் கால்வாசி 10000 கோடிக்கு? அதில் எத்தனை பேருடைய வியர்வை ரத்தம் கிடக்கு மதுரா கோர்ஸில். அதே போன்று தான் திருவண்ணாமலை செய்யார் சிப்காட் ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ ஏவா வேலு குடும்பத்துக்கு நீங்கள் ஜி ஸ்கொயருக்கு தேவைப்படுகிறது என்பதுதான். நீர்பிடிப்பு உள்ள முப்போக விளையும் நீர்பிடிப்பு உள்ள பகுதியை சிப்காட்டாக மாற்றுறாங்க. இதுக்கு திமுக இருக்கிறவனுக்கு குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுது. 1000 கோடி 5000 கோடியை ஏமாற்றி விட்டு தப்பி ஓடிய ஹாரிஸ், ஆருத்ரா கோல்டு, ராஜசேகர் இவர்கள் மீது, ஆர்கே சுரேஷ் இவர்கள் மீது குண்டாசி உள்ளியான சட்டமே பாய்ச்சப்படவில்லை. அப்புறம் குண்ட சட்டத்துக்கு போகிறது ஏன்? 1,00,000 பேர் புகார் கொடுத்துருக்கான். 1,00,000 பேர் புகார், 15,000 கோடி மக்கள் பணம் சூட்டப்பட்டிருக்கு. அவர் மீது எத்தனை குண்ட சட்டம் போடுறது? மெலிதானவர்கள் மீது போடப்பட்ட சட்டமே போடல. அப்புறம் இங்கே குண்ட சட்டத்தில் போடுறது. அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அரசாங்கம். சேற்றிலே கால் வைத்து சோற்றிலே கை வைப்பதற்காக பாடுபட்ட விவசாயிகள் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்படுகிறது. காரணம், குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டதுக்கு விவசாயிகள் கொடுக்கக்கூடிய பரிசு 5 மாவட்டங்கள் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி சந்திக்க போகுது. விவசாயி பேசிக்கிறான், வள்ளுவர் கூட நானும் கேட்டேன், கருப்பு கொடி கட்டி விட போகிறோம். 5 தொகுதிகள்லையும் திமுகவினுடைய வரலாறை மாற்ற போகிறோம். அவன் பேசிக்கிறான், உலகத்துறை நோட்டு எடுத்துட்டு இருக்கான், நான் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ இதெல்லாம் முதலமைச்சருக்கு போதா? ஓட்டு கேட்டு முதலமைச்சர் அலுவலக அது அதிகாரியாக போகிறாங்க, இல்லை குண்டு சட்டம் போட கலெக்டர் போகிறாரா, எஸ்பி போகிறாரா, யார் போவா? அரசியல் கட்சிகள். திமுக போகும்போது மக்கள் தன்னுடைய சுய ரூபத்தை காண்பிப்பார்கள், விவசாயிகள் தன்னுடைய சுய ரூபத்தை காண்பிப்பார்கள். அதுவரை இந்த குண்டர் சட்டத்தில் நீங்கள் 6 பேர் ரிலீஸ் பண்ணுறீங்க, அருள் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் அருள் வந்தால் மறுபடியும் விவசாயி ஒருங்கிணைப்பார்,
விவசாயத்தாயே ஒருங்கிணைப்பாரு, தீவிரவாதியை ஒருங்கிணைக்கிறாரு. இல்லை பின்லாட கும்பலில் சேர்றாரா, ஒசாமா பின்லாடிலேருந்து உள்ளா ஓமரோட போய் சேர்றாரா, இல்லை பாகிஸ்தான் பார்டருக்கு போகிறாரா? என்ன சொந்த நிலத்தை மீட்பதற்காக ஜனநாயக ரீதியாக போராடுகிறவன் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுகிறதுனா இந்த அரசை நிராகரிப்பதற்கு இந்த மக்களுக்கு ரொம்ப நாள் ஆகாது. கண்டிப்பாக அது கூடிய விரைவில் நடக்கும் என்பதுதான் இந்த வள்ளுவர் கூட்டத்தில் பச்சை துண்டு கூட்டத்தில் நான் கேள்விப்பட்ட செய்தி. இதுவரை எமது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு ஆளுமை கருத்துக்களை தமிழர்களுக்கு வழங்கிய தாங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.